அழிந்து வரும் கலைகளை பாதுகாக்க வேண்டும் என புதுச்சேரியில் நடத்தப்பட்ட தோல்பாவை கண்காட்சி. இந்திய அரசின் கலாச்சார அமைச்சகம் மற்றும் இந்திரா காந்தி தேசிய மையத்திற்கான கலை கலாச்சார அமைச்சகம் புதுவை மண்டலம் இணைந்து தோல்பாவை கண்காட்சி புதுச்சேரி முருகப்பாக்கம் கைவினை கிராமத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் லக்ஷ்மி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை தொடங்கி வைத்தனர். பொதுமக்களுக்கு மண்ணின் கலாச்சாரத்தையும் மாண்பையும் அவ்வப்போது சொல்லி வந்த கலைகளில் சில நலிந்து போனாலும் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கலை தோல்பாவை கூத்து. இக்கண்காட்சி குறித்து மண்டல மைய இயக்குனர் கோபால் கூறும்போது, தோல்பாவை கலைஞர்களை பார்ப்பதே தற்போது அரிதாக உள்ளது. தோல்பாவை கலைஞரின் ராஜபாவின் மனைவி சுந்தரி அம்பாள்தான் தற்போது இந்த கலையை பாதுகாத்து வருகிறார். திரைக்கு பின்னால் இருக்கின்ற பொம்மலாட்ட கலையை கலைஞர்கள் எவ்வாறு கஷ்டப்பட்டு நிகழ்த்துகிறார்கள் என்பதை திரைக்கு முன்னால் கொண்டு காட்டுவதுதான் இந்த கலையின் பெருமை. இந்த கண்காட்சியில் வைக்கப்பட்டிருக்கும் தோல்பாவைகள் 15 வருடங்களுக்கு முன்னால் செய்யப்பட்டது அல்ல, 400 ஆண்டுகளுக்கு முன்னால் செய்யப்பட்டது என்று குறிப்பிட்ட அவர், அழிந்து வரும் தோல்பாவை கலையை அரசுடைமையாக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த கண்காட்சிகள் நடத்தப்படுகிறது. மேலும் வளர்ந்து வரும் மாணவர்கள் ஆய்வுக்காக இதை பயன்படுத்தலாம் என்று குறிப்பிட்டார். தோல்பாவை பொம்மைகளை தொட்டு பார்த்தாலே புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். ராஜபாவின் மனைவி சுந்தரி தான் கடைசியாக உள்ள தலைமுறையின் கடைசி ஆளாகும் என்று தெரிவித்தார். இன்றைக்கு நடந்திருக்கிற இந்த கண்காட்சி தோல்பாவை கண்காட்சி. இந்த தோல்பாவை கண்காட்சி இந்திரா காந்தி தேசிய கலை மையத்தினுடைய மண்டல மையம் புதுச்சேரியில் இருக்கின்ற அந்த மையம் நிகழ்த்திருக்கிறது. இந்த இதுவரைக்கும் நம்ம நிறைய கண்காட்சிகள் ஓவியம் சிற்பம் இதை போல் நிறைய வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த கண்காட்சியுடைய சிறப்பு என்னன்னு சொல்லப்போனால், திரைக்கு பின்னாடி இருக்கின்ற இந்த பொம்மலாட்ட கலையை என்ன எப்படி இப்படி வருத்தப்படுறாங்க, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எந்த அளவு கஷ்டப்பட்டு அந்த நிகழ்த்துறாங்க அப்படின்றதை திரைக்கு முன்பக்கம் கொண்டு வந்து ஒரு காட்சி படலமாக இங்கே வச்சுருக்கிறோம். இது மட்டுமல்ல, இங்கே வச்சுருக்கிறது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி செய்ததோ அல்லது ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி செய்ததோ பொருட்கள் அல்ல. கிட்டத்தட்ட 94 தோற்பாவைகள் இங்கே வச்சுருக்கிறோம். அது அத்தனையும் மிக பழமையானது. கிட்டத்தட்ட அவங்களுடைய கணக்கீட்டின்படி 300-400 வருடங்களுக்கு உட்பட்டதாக கணக்கிடப்படுகிறது. இந்த ஒட்டுமொத்த தோல்பாவையும் இந்திரா காந்தி தேசிய கலை மையம், புதுச்சேரி ரீஜினல் சென்டர், ராஜப்பா கலைக்குழு அப்படின்ற ஒரு கலைக்குழுவிடமிருந்து வாங்கப்பட்டது. ராஜப்பா என்பவர் தேசிய விருதாளர். அவங்களுடைய மனைவி சுந்தரி அப்படிங்கிறவங்க இப்போ இருக்கிறாங்க. சமீபத்தில் தான் புதுவை அரசு அவங்களுக்கு கலைமாமணி விருதும் கொடுத்து அங்கீகரித்தது. அவங்கக்கிட்ட இருந்து அந்த தோல்பாவைகளை அரசுடைமையாக ஆக்கணும் அப்படின்பதற்காக இந்திரா காந்தி தேசிய கலை மையம் அவங்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதை செய்து ஒட்டுமொத்தமாக அந்த தோல்பாவையை நம்ம அங்கே வச்சுருக்கிறோம். இதன் மூலமாக என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லப்போனால், வருங்காலத்தில் வருகின்ற இளைஞர்கள், ஆய்வாளர்கள், கலை ஆர்வலர்கள் அத்தனை பேருக்கும் இதை பற்றின அதிகபட்சமாக ஆய்வு செய்வதற்கு பயன்படும். ஒன்று. இரண்டாவது, இப்போ தோற்பாவைகள் பெரும்பாலும் ரொம்ப அரிதாக வந்துக்கிட்டு இருக்கு. அதுவும் குறிப்பாக மாடர்ன் மெட்டீரியல் செய்திருக்கிறாங்க. இங்கே நம்ம வச்சுருக்கிறது முழுக்க முழுக்க ட்ரெடிஷ்னலாக இருக்கிறதால அது வருங்கால மாணவர்களுக்கும் சந்ததிகளுக்கும் மிக உதவியாக இருக்கும். மூன்றாவது, இதை தொட்டு பார்ப்பதற்கான கொஞ்சம் அனுபவம் கிடைக்கும். இப்பேற்பட்ட ஒரு பழமை மிக்க புராதன மிக்க தோற்பாவையை இவங்க சுந்தரி அம்மா, அதாவது ராஜப்பாவனுடைய மனைவி, இப்போ இருக்கிற கடைசி ஒரு ஆள் இவங்க இருக்கிறாங்க. இவங்க இருக்கின்ற பொழுதே இந்த பொக்கிஷங்களை நம்ம பாதுகாக்கணுன்ற விதத்தில் ஒரு விழாவாக பப்பட் எக்ஸிபிஷன் நிகழ்த்தி அவங்களையும் நம்ம கௌரவிச்சிருக்கிறோம். இது புதுவை மண்ணுக்கு மட்டும் புகழ்பெற்றதல்ல, இந்திய மண்ணுக்கே மிக அற்புதமான ஒரு செயலை கொடுக்கக்கூடிய நிகழ்வாக இது இருக்கும்னு நினைக்கிறேன்.